வணக்கம் மகளே. தென்காசி மாவட்டத்தில் வீட்டில் கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் பிணமாக கிடந்த பெண்ணுடைய விவகாரத்தில் திடீர் திருப்பம் ஏற்பட்டிருக்கு. இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தென்காசி மாவட்டம் சொர்ணபுரம் தெருவை சேர்ந்தவர் தான் மஸ்தான், வயது 48. இவருக்கு இரண்டு கால்களுமே செயல்படாத மாற்றுத்திறனாளியான இவர் ஒரு ஃபர்னிச்சர் கடையில் தொழிலாளியாக வேலை பார்த்து வருகிறார். இவருடைய மனைவிதான் ஃபாத்திமா, வயது 40. இந்த தம்பதிகளுக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் உள்ளனர். மகளுக்கு திருமணமாகிவிட்டது. நேற்று காலையில் மஸ்தான் தென்காசி கிராம நிர்வாக அதிகாரியான சுரேஷ் முன்னிலையில் சரணடைந்து தனது மனைவியை கொலை செய்துவிட்டதாக கூறினார். இதனால் அதிர்ச்சியடைந்த அவர் தென்காசி போலீஸில் புகாரும் செய்தார். இதையடுத்து போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்றனர். அப்போது வீட்டில் ஃபாத்திமா கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் பிணமாக கிடந்தார். அவரது உடலை போலீசார் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக தென்காசி அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் குறித்து போலீசாரும் வழக்கு பதிவு செய்து மஸ்தானை கைது செய்து தீவிர விசாரணை நடத்தினார்கள். அதில் ஃபாத்திமாவின் நடத்தையில் நீண்ட நாட்களாக மஸ்தான் சந்தேகப்பட்டு உள்ளார். வேறு யாருடனும் அவருக்கு தொடர்பு இருக்கும் என்றும் எண்ணியுள்ளார். இதனால் கணவன் மனைவியிடையே அடிக்கடி தகராறும் ஏற்பட்டு வந்துள்ளது. இது தொடர்பாக கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு மஸ்தான் தனது மனைவி மீது தென்காசி அனைத்து மகளிர் போலீஸ் நிலையத்தில் புகாரும் செய்திருக்கிறார். போலீசார் இரண்டு பேரையுமே அழைத்து சமரசம் செய்து அனுப்பி வைத்தும் உள்ளனர். ஆனாலும் ஃபாத்திமா தனது நடவடிக்கைகளை மாற்றவில்லை என கூறப்படுகிறது. இதனால் மஸ்தான் தனது மனைவி மீது ஆத்திரத்தில் இருந்து வந்திருக்கிறார். நேற்று முன்தினம் இரவு மஸ்தான் தனது மனைவிக்கு பரோட்டா வாங்கி கொடுத்துள்ளார். அப்போது குருமாவில் தூக்க மாத்திரைகளை அதிக அளவில் கலந்து கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் சாப்பிட்ட உடனேயே ஃபாத்திமா நன்றாக தூங்கிவிட்டார். நள்ளிரவில் ஃபாத்திமாவின் கை கால்களை மஸ்தான் கட்டியும் உள்ளார். பின்னர் சேலையால் தனது மனைவியின் கழுத்தை இறுக்கி கொடூரமாக கொலையும் செய்திருக்கிறார். மேலும் விடியும் வரை தனது மனைவியின் உடல் அருகிலேயே அமர்ந்தும் உள்ளார். பின்னர் கிராம நிர்வாக அதிகாரியிடம் நேரடியாகவே சென்று சரணடைந்தும் இருக்கிறார். இது குறித்து மேலும் போலீசார் விசாரித்து வருகிறார்கள்.